நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். தமிழக அரசை கலாய்த்த கர்நாடகா முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர்கள், அவ்வளோ வீக்காயா நீங்கள் அப்படின்னு தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஏற்கனவே தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் 7.5 மேகதாது அணை பிரச்சனையானது தலை தூக்கியிருக்கிறது. டெல்லிக்கு வேற தன்னுடைய சகாக்களுடன் போயிட்டு ஜல்ஜீவன் அமைச்சரை சந்தித்து, ஏம்பா மேகதாது அணை கட்டணும், அனுமதி கொடுங்கப்பா அப்படின்னு அழுத்தம் வேற தந்துட்டு வந்திருக்கின்றாரு. அடுத்த வாரம் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு வரப்போகுது. இப்படியெல்லாம் பிரச்சனை ஒன் பை ஒன்னாக தலை தூக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது தமிழக அரசாங்கத்தை கலாய்த்திருக்கின்றாரு. என்ன நடக்கும், எதற்காக கலாய்த்தார், அதை சொல்லியா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சரும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. அதாவது நம்முடைய நிதியமைச்சர் பிடிஆர் பாணிவேல் தியாகராஜன் அவர்கள் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா மத பிரச்சனையை தலை தூக்கியிருக்கிறது, வன்முறை வெறியாட்டங்கள் வந்து அதிகரித்திருக்கிறது, சிறுபான்மையர்கள் வந்து பார்த்திங்கன்னா அச்சமிட்டு இருக்கின்றார்கள், எப்போ என்ன நடக்கும்னு தெரியல, அதனால் பல நிறுவனங்களும் கர்நாடகா விட்டு குறிப்பாக பெங்களூரை விட்டு இடம்பெயர்ந்து ஓசூர் கிருஷ்ணகிரி அப்படின்னு வராங்க, கோயம்புத்தூர் மதுரை சென்னைன்னு வரப்போகிறாங்க. அவங்க அத்தனை பேரையும் நம்ம வரவேற்க காத்திருக்கின்றோம். ஒரு சின்ன மத பிரச்சனை பற்றியா ஒட்டுமொத்த தொழிலும் முடங்கி போச்சு. இன்றைக்கி அந்த இடத்துல நம்மளால் தொழில் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை வந்துடுச்சு. அதனால் நம்ம வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கிய நிறுவனங்கள் வெளியேறுது, நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. அதனால் வர்றவங்க யாரையும் விட போகிறது கிடையாது, நம்மளுக்கு வேலை வாய்ப்பு பெருகப்போகுது, பொருளாதாரம் உயரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை கோடிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பசவராஜ் பொம்மை அவர்கள் வந்து தமிழக அரசாங்கத்தை கலாய்த்திருக்கின்றார். நம்முடைய பிடிஆர் பாணிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஜாப் பிரச்சனை, பள்ளியில் இஜாப் அணிந்து வந்தால் என்ன, அணிந்து வரலாட்டானா என்ன, மாணவருக்கு கல்வி தானே முக்கியம், எதிர்கால இந்தியா மாணவர்கிட்ட இருக்குது, அந்த மாணவருடைய எதிர்காலம் கல்வியில் இருக்குது. ஒரு அரசாங்கமானது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் உறுதிப்படுத்தணும், ஆனால் இங்கே உரிமையை பறிக்கிற மாதிரி அல்லவா இருக்குது, அதனால் இஜாப் பிரச்சனையை தலை தூக்கி இருக்கிறது. ஆமாம், இஜாப் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அல்கொய்தா தலைவர் அவன் வந்து அல்லாஹூ அக்பர் என்று கோஷமிட்டான், முஸ்கானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான். அந்த அளவுக்கு கர்நாடகாவில் மத பிரச்சனை தலை தூக்கியிருக்குது. அதை தாண்டி மசூதிகளில் ஆர்னெல்லாம் பயன்படுத்தாதீங்க, ஒலி மாசு ஏற்படுது, அதனால் எல்லோரும் ஸ்பீக்கர் பயன்படுத்துங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி தீர்ப்பை வழங்கிடுச்சு. அது வேறு இஸ்லாமியர்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். அதோட கோயிலுக்கு முன்பாக இஸ்லாமியர்கள் கடை வச்சுருந்தாங்கன்னா அந்த கடையில் வாங்காதீங்க, கோயிலுக்கு உள்ளவும் சரி வெளியும் சரி ஒரு 100 அடி தூரத்தில் இஸ்லாமியர்கள் யாரும் கடை வைக்கக்கூடாது அப்படின்னு வர வந்து மிரட்டல் விட்டுருக்காங்களாம். அதை தொடர்ந்து அலால் பிரச்சனை, ஏங்க நீங்கள் போய் இஸ்லாமியர் கடையில் போய் பொருள் வாங்குறீங்க, கறி வாங்குறீங்க, தேவையில்லாத விஷயங்க, நம்முடைய பொருளாதாரத்தை அவன் வாங்கின்னு நமக்கு எதிராகவே செயல்படுறான் அப்படின்ற அவதூறு பிரச்சாரம் வேறு கர்நாடகாவில் ஓடுதான். ஸோ கர்நாடகா முழுவதும் மத பிரச்சனையானது கொழுந்து விட்டு எரிகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக எப்படி தொழில் செய்ய முடியும், அதனால் அங்கே இருக்கின்ற கம்பெனிகள் வெளியேறி தமிழகத்துக்கு வர காத்திருக்கின்றன அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் வந்து கிருஷ்ணகிரி ஓசூரில் வந்து தொழில் தொடங்கலாம் என்று பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையை வச்சு தான் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பேசியிருக்கலாம். இதுக்கு தான் கர்நாடகா முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இந்த பாருங்க, ஏற்கனவே கர்நாடகா முன்னேறி போச்சு, பெங்களூர் முன்னேறி போச்சு, நீங்கள் இப்போ தான் முன்னேறணும், உங்களுக்குள்ளே 58 பிரச்சனை இருக்குது, உள்கட்டமைப்புலாம் கிடையாது, அதனால் தொழில் நிறுவனங்களை நீங்கள் வரவேற்கிறீங்க தப்பு கிடையாது, அதனால் கர்நாடகாவில் மத பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை கட்டமைத்து அந்த பிம்பத்தின் மூலமாக எங்கள் மாநிலத்தில் இருக்கின்ற கம்பெனியை நீங்கள் இழுக்க பார்க்காதீங்க. நாங்கள் எப்போவுமே சரி, தமிழகத்துக்கு வருகின்ற கம்பெனியோ இல்லை தெலுங்கானாவுக்கு வருகின்ற கம்பெனியோ எங்கள் மாநிலத்துக்கு வாங்க என்று எப்போதும் கூப்பிடல. அதே மாதிரியே தமிழகத்தில் இருக்கின்ற எந்த கம்பெனியும் எங்கள் மாநிலத்துக்கு வாங்க சிறப்பாக செஞ்சு தரோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்கின்ற போது வெளிநாட்டிலே போயிட்டு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் மாநிலத்துடைய கட்டமைப்பும் நாங்கள் தருகின்ற பாதுகாப்பும் பார்த்துட்டு பல நிறுவனங்கள் வந்து எங்கள் மாநிலத்தை தொழில் முதலீடு செய்கிறாங்க. அதன் காரணமாக நாங்கள் வளர்ந்துட்டோம். தெலுங்கானாவும் தமிழகமும் வந்து பார்த்திங்கன்னா வளர வேண்டியது இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்ல, அதற்காக எங்களை வில்லனாக்குறீங்களே, எங்களை வில்லனாக சித்தரித்து விட்டு நீங்கள் நல்லவனாக காட்டிக்கிட்டு இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவதும் உங்கள் மாநிலத்தை வாங்க என்று சொல்வது நாகரிகமாக இருக்குமா அப்படின்னு பசவராஜ் பொம்மை அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
அவர் லாஜிக்காக தான் பேசுகிறாரு. அவருடைய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வளர்ந்து விட்டதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரெண்டு மாநிலங்கள் வந்து வளர்ந்துருக்கிறது தொழில்துறையில், ஒன்று மகாராஷ்டிரா இன்னொன்று தமிழ்நாடு. விவசாயத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வளர்ந்துருக்குது, ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று பஞ்சாப். ஸோ எல்லா விதத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வளர்ந்து தான் இருக்குது. பசவராஜி சொல்கிற மாதிரி ஒன்றும் கர்நாடகா வளர்ந்துடலை. பெங்களூர் வளர்ந்துருக்கலாம், பெங்களூர் வளர்ந்ததுக்கு அங்கே இருக்கின்ற கிளைமேட்டு தான் காரணம் என்று சொல்கிறாங்க. அதனால தான் பல சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் பெங்களூரில் போய் தொழில் தொடங்குறாங்களாம். அதாவது ஒரு மாநிலம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் தனக்கு சாதகமாக தான் பயன்படுத்தி கொள்ளும். அதுவும் ஒரு அரசியல் தானே. எதிர்கட்சியினுடைய பலவீனம் ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பலம். இந்த மாதிரி தான் எங்கேயும் போயிட்டே இருக்கும். அதனால் அங்கே நடக்கின்ற பிரச்சனையை மையப்படுத்தி நம்முடைய நிதியமைச்சர்கள் பேசினது கர்நாடகா முதலமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் நீங்கள் தாராளமாக, அதாவது தமிழ்நாடும் தெலுங்கானாவும் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உலகளவில் போங்க, இல்லை பல மாநிலத்துக்கும் போங்க, அங்கே தொழில் முதலீட்டாளர் மாநாடை நடத்துங்க, ஆனால் நியாயமான காரணம் சொல்லி உங்கள் மாநிலத்துக்கு முதலீட்டாளர் கூட்டுவாங்க. மத பிரச்சனைலாம் பேசாதீங்க, சட்டம் ஒழுங்கை பேசாதீங்க. ஏன்னா எங்களை தவறாக முன்னிறுத்தி நீங்கள் வந்து தொழில் முதலீட்டை இழுக்கிறீங்கன்னா அவ்வளோ வீக்காக வைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்த்திருக்கின்றார். தமிழ்நாடு வீக்கில் சாமி, வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறது என்பதுதான் கர்நாடகா முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வைக்கின்ற கோரிக்கை. கர்நாடகாவில் மட்டும் ஏன் அந்த பிரச்சனை எழுது? ஆரம்பத்தில் நீங்கள் ஆட விட்டுட்டீங்க, இப்போ அடக்க பார்க்குறீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? மதத்தை வைத்து எவன் அரசியல் பண்ணுறானோ அவனை பிடிச்சி உள்ளே போட்டோம்னு வச்சிங்களேன், அடுத்தது இந்த மத பிரச்சனையே எழாது. காங்கிரஸ் வந்து பார்த்தா மதசார்பற்ற கட்சின்னு சொல்லுவீங்க, ஆனால் எல்லா மாநிலத்திலும் தேர்தல் வருகின்ற பொழுது பூநூல் போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்றது, கோயில் கோயிலாக போய் பூஜை பண்ணுறது, நானும் இந்து தான் சொல்கிறது, நானும் கௌசிக பிராமணன் தான் என்று சொல்வது, இப்படி ஒட்டுமொத்தமாக தேர்தல் என்றாலே வாக்குகளை கவர்வதற்காக திடீர் இந்து வேடம் போடுவது, அதே மாதிரி சிறுபான்மையர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையர் பகுதியில் போய் கூவுறது, இப்படி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வாக்கு வங்கி அரசியலை செய்வதன் காரணமாகத்தான் ஒரு மாநிலமானது மதத்தால் பாதிக்கப்படுகிறது. அதாவது அணப்பிரச்சனை வந்து நமக்கு கை கொடுக்கவில்லை என்றால் அடுத்ததாக மத பிரச்சனை, மத பிரச்சனையும் கை கொடுக்கலன்னு வச்சிங்களேன், அடுத்தது ஜாதிய பிரச்சனை. ஜாதிய பிரச்சனை கை கொடுக்கலனா தான் மாநிலத்தில் ஆளுகின்ற ஆட்சியானது என்ன செஞ்சுருக்குது என்ன செய்யலை என்ற ஒரு அரசியல். இதில் தமிழ்நாட்டை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கர்நாடகாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் தான் அந்த மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு பண்ணுறாங்க. அதாவது கர்நாடகாவில் இருக்கின்ற அரசியலை மையப்படுத்தி தான் இங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அதனால் கர்நாடகாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாயடக்கம் இருக்கணும், கையடக்கம் இருக்கணும். அரசியலில் வெற்றி பெறுவதற்கு எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை எடுத்து வேண்டுமானாலும் அரசியல் செய்யலாம் என்ற நிகழ்வு இருந்ததன் காரணமாகத்தான் தெலுங்கானாவும் தமிழ்நாடும் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் அங்கே போகாதீங்க, இங்கே வாங்க என்று அழைத்திருப்பார்கள் போல் இருக்குது. அதனால் கர்நாடகா முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவ்வளோ வீக்கையா நீங்கள் அப்படின்னு கலாய்த்திருக்கின்றார். இதற்கு தமிழக அரசாங்கமானது என்ன பதிலடி கொடுக்கப் போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.